திருமணமான இரண்டே நாட்களில் சரக்கு கேட்ட அடம் பிடித்த புது பெண்ணால் கைவிடப்பட்ட 32 வயதான அக்மார்க் 90s கிட் மாப்பிள்ளை தமிழ்வாணன் இவர்தான். சென்னை பள்ளிக்கரணை பகுதியைச் சேர்ந்தவரான தமிழ்வாணன் தன்னுடைய திருமணத்திற்காக பல வருடங்களாக பல இடங்களில் பெண் பார்த்துள்ளார். மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இல்லை, மாப்பிள்ளைக்கு வயது அதிகம், மாப்பிள்ளை குண்டாக இருக்கிறார் என்று ஆளுக்கொரு காரணம் சொல்லி பெண் வீட்டார் நிராகரித்துள்ளனர். இந்நிலையில் தமிழ்வாணனுக்கு உறவினரான சேலத்தைச் சேர்ந்த திருமண புரோக்கர் மகேஷ் என்பவர் தனக்கு தெரிந்த ஒரு பெண் இருப்பதாக கூறி கடந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்று விருதுநகர் முருகர் கோயிலுக்கு தமிழ்வாணனை குடும்பத்தோடு அழைத்துச் சென்றுள்ளார். புரோக்கர் மகேஷ் கமலா என்ற புரோக்கரை அறிமுகப்படுத்த, அவர் மேட்டூரைச் சேர்ந்த சிவா என்ற புரோக்கரை அறிமுகப்படுத்த, பின்னர் காலை 11 மணி அளவில் பூஜா என்ற 36 வயது பெண்ணை தமிழ்வாணன் குடும்பத்திற்கு அறிமுகம் செய்துள்ளனர். மாப்பிள்ளை பெண் பிடிச்சிருக்கு என்றதும் பெண்ணை திருமணம் செய்து தர வேண்டும் என்றால் 2 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என பேரம் பேசியுள்ளனர். பின்னர் ஒரு வழியாக 1.5 லட்சம் ரூபாய்க்கு பேரம் முடிந்துள்ளது. தமிழ்வாணன் குடும்பத்தினர் கையில் வைத்திருந்த 1,35,000 ரூபாய் பணத்தை அங்கு கொடுத்துள்ளனர். மீதமுள்ள 15,000 பணத்தை சென்னை சென்றதும் தருகிறோம் என்று கூறியுள்ளனர். 90s கிட் மாப்பிள்ளையின் ஆர்வக்கோளாரை பயன்படுத்தி மணமகளுக்கு பட்டுச்சேலை வாங்கி கொடுத்து அன்று மாலையே அதே கோயிலில் வைத்து இருவருக்கும் திருமணம் நடத்தி வைத்துள்ளனர். திருமணம் முடிந்த கையோடு சென்னை வந்ததாகவும், சென்னை வந்த 2 நாட்களில் தான் வாங்கி கொடுத்த சேலைகள் மற்றும் பீரோவில் இருந்த 10 சவரன் நகை மற்றும் ரொக்கப்பணத்துடன் பூஜா தப்பி ஓடிவிட்டதாக காவல் நிலையத்தில் புகாரளித்துள்ளார் தமிழ்வாணன். புகாரில், முதலிரவிலேயே பூஜா தன்னிடம் குடிப்பதற்கு மது கேட்டு அடம் பிடித்ததாகவும், திருமணத்துக்கு பின்னர் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும் என்று தான் கூறியதால் தாம்பத்தியத்திற்கே தடை போட்டு விட்டதாக ஏமாற்றத்துடன் தெரிவித்தார் தமிழ்வாணன். டெய்லி வீடியோ காலை போட்டு எங்கள் அக்கா சரக்கு அடிக்குது, எனக்கு சரக்கு வாங்கி கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்டுச்சு. நான் எனக்கு வந்து நீ முன்னாடி எப்படியா இருந்தியோ அதோட விட்டுருணும், இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னு அதை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் வந்து எனக்கு சரக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னுச்சு. ஆனால் வந்து பசு நைட் அன்னைக்கு வந்து எனக்கு சரக்கு ஆயிடுச்சு, நான் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னுச்சு. அவரை சமாதானப்படுத்த மறுநாள் 10,000 ரூபாய்க்கு சேலை வாங்கி கொடுத்த நிலையில், அதற்கு மறுநாள் பிரபல பல்பொருள் அங்காடிக்கு மளிகை சாமான் வாங்க சென்ற போது கூட்டத்தை பயன்படுத்தி பூஜா தன்னை ஏமாற்றி சென்று விட்டதாக தெரிவித்தார் தமிழ்வாணன். எக்ஸட்ரா ஏற மாட்டேன், எனக்கு ஏற தெரியாது, நான் படிக்கட்டில் வரேன்னு வந்துச்சு. ஆனால் வந்து படிக்கட்டில் வந்து பார்த்தோம், படிக்கட்டில் ஆளை காணோம். ஆனால் இந்த துணியை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே போயிடுச்சு. ஆனால் வந்து இங்கே இங்கே வர சொல்லிட்டு, இங்கே நைட்டில் வர சொல்லிட்டு, யாரையா வர சொல்லிட்டு, வீட்டில் இருக்கிற பவுனு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சொல்லாமல் பிடிக்காமல் ஓடி போச்சு. தன்னை ஏமாற்ற வேண்டும் என்று முன்கூட்டியே திட்டமிட்டு பணம் பறித்த புரோக்கர்களுடன் சேர்ந்து பூஜா தான் வாங்கி கொடுத்த ஜவுளிகள் மற்றும் வீட்டில் இருந்த 10 சவரன் நகைகளை திருடி அவரது கூட்டாளியிடம் கொடுத்துவிட்டு தன்னை கடையில் தனியாக தவிக்க விட்டு விருதுநகருக்கு தப்பிச் சென்று விட்டார் என்று விரக்தியுடன் தெரிவித்தார். பையனுக்கு வயதாகி கொண்டே போகிறது என்று புரோக்கர்கள் பேச்சை நம்பி பெண்ணின் குடும்ப விவரத்தை முழுமையாக ஆராயாமல் பெண்ணுடன் திருமண பந்தத்தில் இணைத்தால் என்ன மாதிரியான விபரீதம் நிகழும் என்பதற்கு இந்த சம்பவமும் ஒரு சாட்சி. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் அஷ்மத்.